ஒரு காலத்தில் சென்னையில் உள்ள பொன்னேரி மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல் ஒரு பின்தங்கிய இடமாக கருதப்பட்டது. ஆனால் இன்று ஆறுவழிச்சாலையாக அழகுற்று இயற்கை வளங்களும் நிறைந்து காணப்படுகிறது. பல வர்த்தக நிறுவனங்களும் பல மாடி குடியிருப்புகளும் இவ்விடத்தை தேடி வந்து கொண்டிருக்கின்றன. கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரையுள்ள பல நகரங்களை இணைக்கும் முக்கிய சாலை பொன்னேரி சாலைதான். திருவள்ளூர் மாவட்டத்தின் தலைநகரமாகவும் திகழ்கிறது. இன்று பொன்னேரி வட்டத்தின் கீழ் 150 வருவாய் கிராமங்கள் உள்ளன. இன்று உலக அளவில் நெல் உற்பத்தியில் இந்தியா 2வது இடத்தில் உள்ளது. இதில் பொன்னேரியின் பங்கும் உண்டு. வெறும் 33 கிலோமீட்டர்ல தான் பசுமையான அழகான பொன்னேரி அமைஞ்சிருக்கு. சோ இந்த பொன்னேரிக்கு சென்னையில இருந்து எப்படி வரணும் தான கேக்குறீங்க. ஃப்ரீக்வெண்டா சென்ட்ரல்ல இருந்து ட்ரெயின்ஸ் இருக்குங்க. இத தாண்டி நீங்க சென்னையில இருந்து பொன்னேரிக்கு வர எடுக்க போற டைம் வெறும் 50ல இருந்து 55 நிமிஷம் தான். தாம்பரம் டு புழல் கனெக்ட் ஆகுற ஃபர்ஸ்ட் அவுட்டர் ரிங் ரோட பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அத தாண்டி வந்து நம்மளோட வண்டலூர்ல இருந்து மீஞ்சூர் வரைக்கும் போக போற செகண்ட் அவுட்டர் ரிங் ரோட்ல இப்ப டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஸ்டார்ட் ஆயிருச்சுங்க. சோ தேர்ட் அவுட்டர் ரிங் ரோட் எங்க கனெக்ட் ஆக போகுது அப்படினு பாத்தீங்கன்னா நம்மளோட மகாபலிபுரம்ல இருந்து காட்டுப்பள்ளி வரைக்கும் அதாவது 133 கிலோமீட்டர் கவர் பண்ண போறாங்க. விச் மீன்ஸ் ஒட்டுமொத்த சென்னையும் கனெக்ட் பண்ண போற அந்த ரோடு நம்ம பொன்னேரியை டச் பண்ணி தான் போக போகுது. சோ அதனால நம்ம பொன்னேரியில இருந்து ரொம்ப ஈஸியா எங்க வேணா டிராவல் பண்ணலாம். நம்ம பொன்னேரியில தான் உலக தரம் வாய்ந்த எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பல இருக்கு. குறிப்பா வேலம்மாள் பொன்னேரி போதி கேம்பஸ் இங்க தான் இருக்கு. RMK, TJIS அது மட்டும் இல்லாம ஸ்ரீதேவி இன்ஜினியரிங் காலேஜ் மற்றும் நிறைய ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் இங்க தான் இருக்கு. சோ அதனால பொன்னேரி ஒரு நல்ல எஜுகேஷனல் ஹப்பா விளங்கிக்கிட்டு இருக்கு. நம்ம பொன்னேரியை சுத்தி நிறைய கோயில்கள் இருக்கிறதால நம்ம பொன்னேரி ஒரு சிறந்த ஆன்மீக ஸ்தலமா இருக்கு. இதை தாண்டி பொன்னேரியோட டெவலப்மெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பக்கத்துல தான் மகேந்திரா வேர்ல்ட் சிட்டி இருக்குங்க. சோ மகேந்திரா வேர்ல்ட் சிட்டியில பல பொன்னேரி மக்கள் வேலை செய்யறதால அவங்களோட வாழ்க்கைக்கு இது ஒரு மிகப்பெரிய உறுதுணையா இருக்கு. அண்ட் பக்கத்திலே ஸ்ரீ சிட்டியும் இருக்கிறதால பொன்னேரி மக்கள் பல பேர் அங்க வேலைக்கு போயிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க. சென்னை பெங்களூர் இண்டஸ்ட்ரியல் காரிடார் ப்ராஜெக்டோட சென்டரா அமைஞ்சிருக்கிறதா நம்மளோட பொன்னேரி. பொன்னேரியோட அருகாமையில இருக்கிற காட்டுப்பள்ளியில தான் அதானியோட போர்ட் அமைய போதுங்க. சோ ஏற்றுமதி இறக்குமதி எல்லாம் இனிமே சென்னை பாரிஸ்ல நடந்த மாதிரி நம்மளோட பொன்னேரியிலும் நடக்க போகுது. சோ அதுக்காக தான் எக்ஸ்க்ளூசிவா தேர்ட் அவுட்டர் ரிங் ரோட டிசைன் பண்ணிருக்காங்க. சோ அந்த தேர்ட் அவுட்டர் ரிங் ரோட் வந்து இந்த ஏரியால வரப்போறதால சென்னை பாரிஸ்ல வந்து நெரிசலா இருக்கிற மாதிரி இங்க ஏற்றுமதி இறக்குமதி இருக்க போறதுல இங்க ரொம்ப சுலபமா நடக்க போகுது. இதை தவிர மத்திய அரசு தமிழ்நாட்டில் இருக்கிற பொன்னேரி வந்து ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ அந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனா மாத்துறதுக்காக பொன்னேரியை சுத்தி 21,996 ஏக்கர்ல பொல்யூஷன் ஃப்ரீ ஃப்ரெண்ட்லி அண்ட் கிரீன்லி எக்கனாமிக் ஜோனா மாத்துறதுக்கான வேலைப்பாடுகள் போயிட்டு இருக்கு. இது தவிர பொன்னேரியை சுத்தி மாநெல்லூர் பார்க்கு, பாலிமர் பார்க்கு, பல கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எக்கச்சக்கமான ப்ராஜெக்ட் வரிசையா வர இருக்கிறதால நம்ம பொன்னேரி ஒரு வெல் டெவலப் சிட்டியா உருவாக போகுது.